வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான லாக்கரை பற்றி தான் பார்க்க போனோம். அதாவது கண்டிப்பாக எல்லாருமே அவங்களுடைய ஃபோனில் பேட்டர்ன் லாக் இல்லைனா பின் லாக் இல்லைனா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் போட்டு வச்சுருப்போம். பட் கண்டிப்பாக அதெல்லாம் சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃப் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேட்டர்ன் போடும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பின்னாடி இருந்து பார்த்தாலோ, அப்படி இல்லைனா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தூங்கும்போது அழகாக உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து அவங்க மொபைல் வச்சு ஈஸியாக அன்லாக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நெக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதிலிருந்தெல்லாம் மாறி ஒரு வித்தியாசமான, கண்டிப்பாக இப்படி கூட லாக் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான லாக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பை எப்படி லாக் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீன் வருது. உங்கள் ஃபோன்லேயும் இந்த லாக்கரை செட் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீன் வரும். ஸோ இதை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே டச் பண்ணி பார்த்தாலும் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. ஸோ வாட்ஸ்அப்பில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ நான் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப்பை வந்து லாக் பண்ணுறேன். இதுவும் ஒரு லாக்கிங் மெத்தட் தான். இப்போது இந்த சைடில் இருக்கிற வால்யூம் கீ, அதாவது சவுண்ட் அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறதுக்கு தான் இந்த பட்டனை யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் இது மூலமா லாக் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த அன்லாக் பண்ணுறேன். வால்யூம் பட்டனை அழுத்துனா என்னுடைய வாட்ஸ்அப் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இது வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, உங்கள் கிட்ட இருக்கிற எந்த வித அப்ளிகேஷனாக இருந்தாலும் இது மூலமா நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் லாக் பண்ணுறேன், வால்யூம் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், அன்லாக் ஆகிடுது. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வால்யூம் கீயை ப்ரெஸ் பண்ணால் வாட்ஸ்அப் அன்லாக் ஆகிடும்ட்டு. ஆனால் இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி வாட்ஸ்அப் பட்டனை அழுத்துறீங்க அப்படின்ட்டு இப்போ பாருங்கள், நான் அழுத்தும்போது வாட்ஸ்அப் வந்து அன்லாக் ஆகலை. ஆனால் ஒரு மெத்தட் இருக்குது, நீங்கள் எப்படி லாக்கிங் செட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி அழுத்தினா மட்டும்தான் அவங்களால் உங்கள் வாட்ஸ்அப் அன்லாக் பண்ண முடியும். இது வந்து அவங்க டைரெக்டாக நீங்கள் லாக் எடுக்கும்போதே அவங்க டைரெக்டாக பார்த்தா கூடவே அவங்களுக்கு லாக்கிங் மெத்தடுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு கரெக்டாக எந்த மாதிரி வால்யூம் பட்டன் அழுத்தணும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் வந்து இது லாக்கிங் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்காது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு கே நோட் இந்த மாதிரி ஏதோ நோட் பேட் மாதிரி தான் தெரியும் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும். பட் இது மூலமாக தான் நம்ம இந்த மாதிரி வால்யூம் கீயில் நம்ம அப்ளிகேஷனை லாக் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்குள்ளே அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ளூ கலர் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே இந்த அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும், இந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணதும் செட் வால்யூம் கீ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் நார்மலாக பேட்டர்ன் லாக் போடும்போது போய் பேட்டர்ன் லாக் போடுவீங்க, இல்லை நம்பர் லாக் போடும்போது நம்பர் லாக் போடுவீங்க. அதே மாதிரி இப்போ வால்யூம் கீயில் நம்ம லாக் செட் பண்ண போகிறோம். இதுக்கு வால்யூம் கீயில் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். பொதுவாக எல்லாருடைய மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீ கொடுத்துருப்பாங்க, அதாவது சவுண்டு வைக்கிறதுக்கு, சவுண்டை குறைக்கிறதுக்கு. இது மூலமா நம்ம ஃபோனை இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸு அப்ளிகேஷன்ஸு எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகப்படுத்துகிற பட்டன், கம்மி பட்டன், அதாவது உங்கள் சவுண்டை அதிகப்படுத்துறது, சவுண்டை கம்மிப்படுத்துகிற பட்டன், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் லாக் பேட்டனை செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்டர்ன் செட் பண்ண போகிறேன். அதாவது ப்ளஸ் பட்டனை ரெண்டு டைமும் மைனஸ் பட்டனை ரெண்டு டைமும். ப்ளஸ் பட்டன் அழுத்தும்போது அந்த ஏரோ மார்க் வந்து மேலே இருக்குது. அதுவே இப்போ மைனஸ் பட்டன் அழுத்துற பாருங்க, மைனஸ் பட்டன் அனுப்பும்போது கீழே இருக்குது. இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை ரெண்டு டைமும் மைனஸ் பட்டனை ரெண்டு டைமும் அழுத்தணும்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் என்னுடைய பேட்டர்ன். அதாவது உங்கள் மொபைலில் எப்படி நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இப்போ நான் வால்யூம் கீழே செட் பண்ணிட்டேன். கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அப் பட்டன் மைனஸ் பட்டன், அப் பட்டன் மைனஸ் பட்டன், இந்த மாதிரி மாற்றிக்கலாம். வேறு வேறு வித்தியாசமான மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் ரீஎன்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. அதாவது நீங்கள் முதல்ல என்ன மாதிரி பாஸ்வேர்டை செட் பண்ணீங்களோ அதையுமே மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணோம். நான் ப்ளஸ் பட்டனை ரெண்டு டைம், மைனஸ் பட்டனை ரெண்டு டைம் அழுத்துறேன். நீங்களும் இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லைனா மைனஸ் பட்டனு ப்ளஸ் பட்டன் இப்படி மாற்றி மாற்றி உங்களுக்கு விருப்பப்படி எதுவோ அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மூவி எது, உங்களுக்கு பிடிச்ச பெட்டு எது, இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன ஆன்சர் நீங்கள் போட்டு வைக்கிறீங்களோ அதை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அது பார்த்தீங்கன்னா கிராண்டட்ன்றதை கிளிக் பண்ணி இதை ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்தீங்கன்னா இன்னொரு பர்மிஷன் கேட்கும், அதையும் ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இந்த ரெண்டு பர்மிஷன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் உள்ளே போயிடும். இப்போது இதுதான் அந்த லாக்கிங் சாஃப்ட்வேரு. இப்போ போயிட்டு உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். பட் இது உங்களுக்கு மட்டும்தான் இது லாக்கிங் சாஃப்ட்வேர்னு தெரியும். இதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாக்கிங் சாஃப்ட்வேர் மாதிரி தெரியாது, ஏதோ நோட் பேட் மாதிரி தான் தெரியும். பட் இப்போ நம்ம லாக் ஏதாவது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை மறுபடியும் அதில் என்னென்ன அப்ளிகேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா பாஸ்வேர்டு ப்ளஸ் பட்டன் ரெண்டு டைம், மைனஸ் பட்டன் ரெண்டு டைம், அது மாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டு ஆன் பண்ணுறீங்களோ
அதை கரெக்டாக அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு மெனு வந்துடும். இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா, அப்ளாக்குன்ட்டு. அந்த அப்ளாக்குன்றத ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷனை லாக் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக லாக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போது நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் இதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பிளாங்க் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் பாஸ்வேர்டு அந்த மாதிரி வால்யூம் பட்டன் அழுத்தினா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் உள்ளே ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நான் போட்டு வச்ச சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டுத்துமே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கடுத்தது என் ஃபேஸ்புக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஃபேஸ்புக்கையும் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர், நீங்கள் ஏதாவது சீக்ரெட்டாக வச்சுருக்கிற சாஃப்ட்வேரை இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா நீங்கள் லாக் எடுக்கிறது எப்படின்னா, நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்களா பாஸ்வேர்டு வால்யூம் கீ எத்தனை டைம் எப்படி எப்படி அழுத்துறீங்களோ கரெக்டாக அது மாறாமல் இப்படி அழுத்துனீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எந்த அப்ளிகேஷனும் இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒருவேளை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா அந்த வீடியோக்கு கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை எப்போவே அழுத்திடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நல்ல வீடியோக்குள்ளே நம்ம சேனலில் போகும்போது நீங்கள் பார்க்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை விட இன்னும் ஒரு சில முக்கியமான நிறைய நல்ல வீடியோக்களை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம சேனல் பேரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோன்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிற நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோக்களும் மறக்காமல் போயிட்டு பாருங்கள். நன்றி.